அதிமுக கட்சி நிதியிலிருந்து தனக்கு வழங்கப்பட்ட உதவி தொகையை தான் திருப்பி கொடுக்க போறதா மிசா போராளி கருப்பையா தெரிவித்திருக்காரு ஸ்ரீவெல்லி புதுரை சேர்ந்த எண்பத்தி ஒன்னு வயதாகும் கருப்பையா திமுக பிரமுகரா இருந்தாரு அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஒன்றரை வருஷம் சிறையில இருந்திருக்காரு தன்னோட எட்டு வயது மகன் இறந்து செய்திய அறிந்தும் கூட பருள்ல வெளியே வராம கட்சி கொள்கை பிடிப்பாளரா சிறையிலேயே இருந்திருக்காரு ஆனா இப்போ ரொம்ப வறுமையில அவர் இருக்கிறதாகவும் அவர் நிலைமையை அறிந்து அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருப்பையா வீட்டுக்கு நேரடியா போய் நலம் விசாரிச்சு அவருக்கு அதிமுக கட்சி நிதியில இருந்து ஒரு லட்சம் ரூபாய் பண உதவி அதுக்கு அவரும் அவரோட குடும்பத்தினரும் நன்றி தெரிவித்திருக்கிறதாகவும் குறிப்பிட்டு முதியவர் கருப்பையா அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்ற மாதிரியான புகைப்படத்தையும் வைத்து நேற்று செய்திகள் வெளியிட்டிருந்தாங்க இந்த செய்தியை பார்த்த கருப்பையா அதிர்ந்தே போயிட்டாரு கொரோனா நிவாரணமா அரசு தந்த பணம்னு சொல்லிதான் அவர்கிட்ட அமைச்சர் பணம் கொடுத்திருக்காரு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினாருன்னு செய்திகள் வெளிவந்திருக்கு இதை தொடர்ந்து அதிமுக கட்சி பணம் தனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி அமைச்சர் மூலமா பெற்ற பணத்தை திருப்பி கொடுப்பதா மிசா போராளி கருப்பையா அறிவித்திருக்காரு இது தொடர்பா கருப்பையா பேசும்போது என்ன மோச மோசம் செய்து எனக்கு அவப்பெயர் ஏற்படுத்துற நோக்கில அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செயல்பட்டு எனக்கு இப்பதான் தெரியும் அந்த உதவித்தொகை வழங்கும் போது கொரோனா காலத்துல அரசாங்கத்தால வழங்கப்பட்ட தான் அமைச்சர் என்கிட்ட கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு பத்திரிகைகள்ல அமைச்சர் எனக்கு வழங்கிய பணம் அதிமுக கட்சி நிதியிலிருந்து வழங்கப்பட்டதுன்னு வந்திருக்கு இது எனக்கு பெரிய அளவிலான மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லி இருக்காரு மேலும் இந்த தொகையை தனக்கு வாங்கி தந்த கதிரவன அழி இந்த பணத்தை திருப்பி கொடுக்க அல்லது அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு வரைவு காசோலை மூலமா இந்த பணத்தை அனுப்பி வைக்க போறேனும் அவர் தெரிவித்திருக்காரு மக்களுக்கு உதவிகள் செய்யும் போது கூட அவங்களோட நலனையும் மனநிலையையும் கருத்தில் கொள்ளாம